हाई हेलो वनक्कम एंड वेलकम टू 70 mm चैनल नम्म चैनल कंटिन्यूसा सिनेमा रिलेटेड अपडेट्स एक्टर्स पत्तिन गॉसिप्स एल्लाम पात्तुट्टु वरोम अंदा मारी इन्निक्कु इंद वीडियोला नाम एन्ना पार्क्क पोरोम अप्पडिनु पार्त्तींगन्ना कमल उलगनायकन कमल वेट्टैयाडिन नडिगैगल मुन्नाल इन्नाल नडिगैगल यार यार इप्पो रीसेंटा पण्ण नडिगैगल यार यार एल्लामे वंदु इंद वीडियोला नाम पार्क्क पोरोम सो वीडियोक्कु पोरधुक्कु मुन्नाडी नीங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் இன்னொரு கைண்ட் ரிக்வெஸ்ட், என்னுடைய வீடியோவில் போடுற ஆக்டர்ஸ் பற்றின வீடியோஸ் என் காசிப் பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபிரியா. இந்த பத்மபிரியாவை நீங்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க, இந்த எலெக்ஷன் வரப்பெல்லாம் ரொம்பவே பெருசாக பேசியிருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நீதி மையத்தோடைய மாநில செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி. இவங்க வந்த புதுசுலேயே வந்து இவங்களுக்கு இந்த பதவி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்ததுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் வந்து இந்த அட்ராக்டிவான ஃபேஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து இந்த முகம் நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக நிறைய இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க நம்ம கட்சிக்குமா அப்படின்றத மாதிரி அதுக்காக ஒரு போஸ்டிங் கொடுத்தேன். அது இல்லாமல் அதுதான் வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரணம். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் போயிருக்கார். அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக கொஷின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு அந்த ஊரில். ஸோ அந்த டைமில் வந்து இவர் ரொம்பவே பிடிச்சி போய் நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி குறைகள்லாம் தனியாக சொல்லு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நல்லா செஞ்சுருக்காரு. ஸோ இவங்களும் வந்து கமல் ஆச்சு, கமல்னால் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இல்லையா, ஸோ கமல் அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவங்களும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நல்லா செஞ்சமா, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன், நல்லா சப்போர்ட் பண்ணேன், இப்படிலாம் கேட்டு எல்லா ஆங்கிள்லேயும் வந்தேன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா உனக்கு படத்தில் சான்ஸ் தரேன் அப்படின்னாங்க. எனக்கு படத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி நீ பொலிட்டிஷியன் வரியா, பாலிடிக்ஸ் வரியா அப்படின்னு கேட்டோடனே சரி வரேன் அப்படின்னு அப்போதுலேருந்து கூட்டிகிட்டு கூடவே சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவன் தேர மாட்டான் போல் அப்படின்னு அவளும் ஓடிட்டான். அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழைய கை தான் சிம்ரன், இருப்பழகி சிம்ரன். ஸோ இந்த சிம்ரனுக்கு இப்போ என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வயசை தாண்டி போயிட்டுருக்குங்க. ஸோ இவங்க அந்த டைமில், அதாவது 90s 2000s வந்து பயங்கர ஃபேமஸ் இல்லையா, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேருக்கு கனவு கண்ணி அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து கமல் வந்து நிறைய படத்துக்கு வலை வீசியிருக்கார். அப்போவே வந்து சிம்ரன் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்ததால் கண்டுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மார்க்கெட் குறையவும், அதாவது ஒரு 28-30 வயசு கிட்ட வரும்போது வந்து அந்த பம்மல்கே சம்பந்தம் அப்படின்ற ஒரு படத்தில் இவ்வளோ எப்படியாச்சும் போட்டே ஆகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சதந்திரம் அப்படின்ற படத்தில் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கும், என்னென்ன சீன்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர மஜாவான சீன்ஸ் எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணியிருப்பார் ஆஃப் ஸ்க்ரீனில், அதாவது ஆன் ஸ்க்ரீனில். ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்பப்போ அந்த பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவாராம் கூட்டிகிட்டு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் போனாருன்னா ஒரு மணி நேரம் ஷார்ட் எடுத்துகிட்டு நடிச்சுட்டு கொடுத்துட்டு போனாருன்னா திரும்ப நைட்டு தான் வருவாராம், நைட்டு தான் வந்து விட்டுட்டு போவாராம். அந்தளவுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா செய்யின்னு செஞ்சுருக்காப்புல கமல் சிம்ரனை வச்சுக்கிட்டு. சிம்ரனும் வந்து இது தனியாக தானே இருக்கான், அப்படியே இவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கா. அதுக்கப்புறம் அதுவும் முடியாமல் போச்சு, கழட்டி விட்டுருக்காரு. 2 படம் முடித்த உடனே பம்மல்கே சம்பந்தம் அந்த பஞ்சதந்திரம் படத்துலேயே வந்து சலிக்கிற அளவுக்கு செஞ்சு 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 அமுச்சு விட்ருக்காப்புல. அதுக்கப்புறம் சிம்ரனும் வேறு எவனோ ஒரு இழிச்சவனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஜோதிகா. எல்லா அழகும் அப்படி எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும், சில பேருக்கு ரம்பாக்கத்தோட, மீனாக்கு கண், சிம்ரனுக்கு இடுப்புன்ற மாதிரி எல்லாமே எல்லா அழகும் சேர்த்து அங்கங்கே வச்சுருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான் அந்த ஜோதிகா. ஸோ இந்த கொழுக்கு முழுக்குன்ற ஜோதிகா வந்து இந்த என்ன படம் பார்த்தீங்கன்னா அது திக்குவாய் மாதிரி பேசுவோம், தெனாலி அப்படின்ற ஒரு படத்தில், அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேருக்கு கண் இது மேலே. ஸோ தெனாலி அப்படின்ற படத்தில் ஜெயராம்லேருந்து கமல்லேருந்து அந்த டைரக்டர் KS ரவிக்குமார்லேருந்து எல்லாருமே வந்து விதவிதமாக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நைட் எல்லாமே சேர்ந்து செஞ்சால் கூட ஆச்சரியப்படுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்களாம் ஜோதிகா அந்த காலகட்டத்தில். ஸோ வளர்ந்து வர நடிகை, அப்புறம் எல்லாருமே வந்து சீனியர் ஆக்டர் அப்படின்றதால எல்லோரும் யார் கூப்பிட்டாலும் போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கமல் வந்து வெறித்தனமாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அந்த ருசி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் வந்து வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படத்தில் எல்லாமே கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் 2 பேருக்கும் நல்லா கொஞ்சம் வயசாக இருந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து கூட்டிகிட்டு யூஎஸில் ஷூட்டிங் யூஎஸ் நடக்கும்போது அப்பப்போ போயிடுவாராம். ஸோ அப்பப்போ கூட்டிகிட்டு வெக்கேஷன் அப்படின்ற மாதிரி எங்கேயோ போயிடுவார். ஷூட்டிங் ஒரு வாரம் நடந்தால் ஒரு வாரம் இவர் வந்து இங்கே ஜோதிகாவை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுவாராம். ஸோ அந்தளவுக்கு இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த நெருக்கம் வந்து ரொம்பவே பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில். ஸோ அங்கேருந்து யூஎஸ்லேருந்து எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னு வந்து இவங்க இஷ்டத்துக்கு ஆடி இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கசியவுமே சூர்யா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காராம். நீ என்ன அங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்கிற, இங்கேருந்து பண்ணதெல்லாம் பத்தாதா, நீ அங்கே வேறு போய் பண்ணுறியா, 4 பேர் வெளியே விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு வேறு பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு ஏகப்பட்ட சத்தம் போட்ட உடனே கமல்கிட்ட போய் சொல்லவும் சரி ஓகே இன்னும் 2 நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 2 நாள் ரூம் விட்டு வெளியே வராமல் அந்தளவுக்கு நல்லா வெளியே வெளியே அடிச்சிருக்காரு கமல் ஜோதிகாவை. ஸோ ஜோதிகாவும் எல்லாமே முடிஞ்சு வழக்கம் போல் பழையபடி நிலைமைக்கு வந்துட்டாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நடிகை கண்ணழகி மீனா. இப்போ மீனாக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 வயசு ஆகுதுங்க. ஸோ இந்த வயசுலேயும் கூட அவங்க ஏகப்பட்ட அந்த ரசிகர் பட்டாளத்தை அப்படியே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட இளமை இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அந்தளவுக்கு அந்த வசீகர முகமும் வசீகர இடுப்பும் வந்து அந்தளவுக்கு இன்னுமே குறையாமல் தான் இருக்குது. ஸோ அவங்க இப்போவும் ஹீரோயினாக நடிக்கலாம், அந்தளவுக்கு அவங்களுடைய தேஜஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து கமல் ரொம்ப நாளாக வேட்டையாடணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆக்ட்ரஸில் மீனா வந்து நம்பர் 1 தான். ஏன்னா வந்து எப்படியாச்சும் அடைஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய இடத்துல வந்து மீனா இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் அவ்வளோ டாப் அவ்வளோ அழகு இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த அவ்வை சண்மிகி அப்படின்ற படம் ஷூட்டிங் நடந்தப்போ வந்து ஏகப்பட்ட 4-5 ஆக்ட்ரஸை வந்து கேஎஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. சிம்ரன் ஃபஸ்ட்டு ஒன்று, சிம்ரன், அதுக்கப்புறம் அந்த ஹரிஜா அப்படின்னு இன்னும் ஒரு சைட் ஆக்ட்ரஸ்களை அவளே லீட் ரோலாக போட பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஜா, அதுக்கப்புறம் வந்து தேவியானி அப்படின்னு நிறைய ஆக்ட்ரஸ் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தாலுமே வந்து இந்த கமலோட மைண்ட் செட்டில் வந்து மீனா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பலதரப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்து மீனா மேலே அவ்வளோ வெறியாக இருக்கார் கமல். ஸோ அதுக்கப்புறம் மீனாவை கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தில் அவரே ஒன்றாக நடிக்க வச்சுருக்காரு. அந்த படம் நடிக்கும்போது மீனாக்கு வயசு வந்து 19. யாராவது நம்புவீங்களா? 19 வயசில் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்தப்போ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தில் என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. பின்னாடி இருந்து ட்ரெஸ்ஸு போட ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த சீன்லாம் வந்து கமலா வாண்டடாக வந்து வச்ச சீன்ஸ் தான். கேஎஸ் ரவிக்குமார் வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் சொல்லவே கிடையாது. இவர் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து இந்த சீன்லாம் வச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெறித்தனமாக இருக்கார் கமல் மீனாவை பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்லவே வேணும் எத்தனை நைட்டு முட்டி போட வச்சாரோ, எத்தனை நைட்டு குனிய வச்சாரோ. ஸோ அந்தளவுக்கு அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வேட்டையாடின லிஸ்ட்டில் ரொம்ப வெறித்தனமாக ஆடின லிஸ்ட்டில் வந்து மீனா டாப்பில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமலோட இந்நாள் காதலி, அதாவது இந்நாள் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க வந்து கமல் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலோட அந்த தீரா காதல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லாமே வந்து நைட்டு அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான் அப்படின்னு எல்லாருமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஆக்ட்ரஸ் யாரும் பார்த்தீங்கன்னா பூஜா குமார். பூஜா குமாருக்கு வயசு 40 தாண்டி போயிட்டுருக்குங்க. ஸோ இருந்தாலுமே வந்து விஸ்வரூபம் படம் எடுக்கும்போது இவளை எங்கேருந்தோ பிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் அந்த US டூர்லாம் போகும்போது இவளை எப்படியோ எங்கேயோ பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்ததுலேருந்தே வந்து இவ மேலே பயங்கர ஒரு ஆர்வம், பயங்கர ஒரு ஆசை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து வெறியாக இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் எடுக்க போகிறோம், அதில் ஆக்ட்ரஸாக வரையா அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து நம்மக்கிட்ட ஹீரோயினாக நம்ம கூட சேர்ந்து நடிக்க சொல்கிறாரு அப்படின்னோடனே இவர் தலைக்கால் புரியல. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு மேட்ரே புரிஞ்சிருக்கு, இவர் ஆக்சுவலாகவே மேட்ருக்கு தான் பண்ண கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட ப்ரீ ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லையா, எப்படியாவது அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஏகப்பட்ட ஒரு மாத கணக்கில் இவங்க கூட தங்கி இருந்து 2 பேருமே வந்து அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லப்படுது. அவ்வளோ டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த படத்து விஸ்வரூபம் படத்தில் வந்து அவர் நடிக்கவே கூப்பிட்டுட்டு வந்தாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூஜா குமார் வந்து அத்தோடு விட்டுறாமல் 5 வருஷமாக கண்டினியூஸாக அவர் தன்னுடைய வீட்டிலேயே வச்சுருந்து, அதாவது அப்பப்போ போயிட்டு வருவாங்க. அது வருஷம் அப்பப்போ எங்கே போனாலும் திரும்ப இங்கேயே வீட்டுக்கு வந்துடுவாராம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் அங்கேயும் யூஎஸில் இருப்பான், இழிச்சவாயன். இவன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவான். இங்கே வந்து கமல் கூட ஜாலியாக ஊர் சுற்றுவா, என்ஜாய் பண்ணால் கும்மாலம் அடிப்பாங்களாம், நைட் பார்ட்டிலாம் போவாங்களாம். ஸோ கமலோட அஃபிஷியலாக வந்து லிவிங் டு பார்ட்னர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜா குமார் இந்த டைமில். ஸோ இதுதான் வந்து பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2வில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அசின், த்ரிஷா, சமந்தா கூட இருக்காங்க இந்த லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா இருக்கிறாங்க, அப்புறம் வந்து ஆண்ட்ரியா இருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம பார்ட் 2வில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாம், என்ன டைப் ஆஃப் வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டுடலாம்.